ஒரு பக்கம் அதிகமான மலையாள வேர்கள் சில பையன்களோட வேர்கள் அழிஞ்சு போகுது. இவருக்கு ஒரே சந்தோஷம், இவரிடத்துல எந்த அதிகப்படியான வறுமையும் இல்ல இல்லையா, சரியான பற்குலத்தில் இவருடைய பயிர்கள் வளர்ந்து செழித்து நின்றுச்சு. அறுவடை காலம் வந்துச்சு, நாளைக்கு அறுவடை, அறுவடைக்கு ஆட்களையும் சொல்லி கண்டார். நாளைக்கு கடவுள தோற்கடிக்க போற நாள், கரெக்டா கடவுள் வரட்டும் இருக்கு நாளைக்கு அவருக்கு அப்படின்னு பையன்கிட்ட போயிட்டு அந்த பயிரை எடுத்து நல்லா இப்படி கசக்கி ஊதி பார்த்தா நல்லா பால் பிடிச்சு இதையெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா திரண்டு திரண்டு இருக்கணும் இல்லையா அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, பயிரை படிக்கிறாரு, போட்டு கேட்கிறாரு, உப்புன்னு எழுதுறாரு, எல்லாம் பதிலா போச்சு. விவசாயிக்கு வந்தது பாருங்க கோபம் யாரு மேல, கடவுள் மேல. கடவுளே யா அப்படின்னு கடவுள் தங்கையா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு, உங்க மேல எனக்கு அவர் கடந்து கோபம், ஏதோ சரி பண்ணிருக்கீங்க, அழகா வளர்ந்த என் பயிர்ல பயிர் என்ன இல்ல பால் பிடிக்கவே இல்லை, எல்லாம் பதிலா போச்சு, என்ன பண்ணீங்க, சத்தியமா சொல்றேன் நான் வரம்பு மாணவோட சரி எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறார். சரி உங்க முன்னாடியே அத்தஞ்ச நேரத்துக்காரோட பையன் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு அதையும் கொஞ்சம் கழிச்சுட்டு வர்றாரு, கசகி பாக்குறாரு, சும்மா பயிர்களா அருமையா இருக்கு. இன்னும் தோணும் எனக்கு இது பதில் தெரிஞ்சோம், நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறார். கடவுள் எனக்கு ஒரு பதில் சொல்றாரு, உங்க உங்க நிலத்துக்கு உங்க பயிருக்கு பார்த்து பார்த்து தேவையான பொழுது வெயில், தேவையான பொழுது காற்று, தேவையான பொழுது மழையை கொடுத்தீங்க, ஆனா பக்கத்து நிலத்துல இருக்கக்கூடிய பயிருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல, அதிகமான வெயில் அடிக்கும் பொழுது உயிர் பஞ்சாக்குடைய சகித்துக் கொள்ள அந்த நிலத்தில் இருந்த தாவரங்கள் பாடம் கற்றுக்கொண்டன, அதிகமான மழை பெய்யும் பொழுது வேர்கள் அழுகாமல் இருப்பதற்காக அவை பாடம் கற்றுக்கொண்டன, அதிகமான காற்று அடிக்கும் பொழுது எளிதில் அது சாய்ந்து விடாமல் இருக்க வேர்கள் இன்னும் இருந்த பச்சை கொள்ள பாடம் கற்றுக்கொண்டன. எனவே வாழ்க்கை ஜெயிக்கணும்னா தோல்வி ஏமாற்றம் கஷ்டம் அனைத்தையும் சகித்தாக்க வேண்டும், நீங்க உங்க பயிருக்கு எதுவுமே கொடுக்கலையே, சேமித்து வளர்ந்தது அதன் தலைமுறை நன்றாக இருந்தது, ஆனால் அதில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையான எந்த விதைகளும் உற்பத்தி ஆகவில்லை அப்படின்னு சொன்னார். ஆகவே ஒருவருடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் இவையெல்லாம் வருவது அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த, சரியா? சோ நாம நீர் தொட்டியில் உள்ள மீனை போல இருக்கக்கூடாது, சமுத்திரத்தில் உள்ள மீனை போல இருக்க வேண்டும். நீர் தொட்டியில் இருக்கிற மீனை பார்த்துக்கீங்களா, நிறைய பேர் வீட்டுல கூட என்ன இருக்கும், மீன் தொட்டியில மீன் வளர்த்தலாம், எவ்வளவு அழகான மீன், அதுக்கு அலை நாய் என்னன்னு தெரியாது, ஆக்சிஜன் பற்றாக்குறை நாய் என்னன்னு தெரியாது, உணர்வு இல்லாதவர்கள் எப்படி சமாளிக்கும், எந்த வகையான ஒரு நடைமுறையும் பழக்கப்படாத ஒரு மீன். அந்த சமுத்திரத்தில் உள்ள மீன், உதாரணமாக ஒரு சில மீனை எடுத்துக்கொள்வோமே, சமுத்திர மீன், சமுத்திரம் என்பது எவ்வளவு பேர் சமைக்க தெரியும் இல்லையா, அதுல எவ்வளவு போராட்டங்கள், கரெக்டா? ஆனால் சமுத்திரமே அனைத்து வகையான போராட்டங்களும் தங்களை மேம்படுத்திக் கொள்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும், மீன்கொழியுள்ள மீன்களை போலவா அல்லது சமுத்திர மீன்களை போலவா? சமுத்திர மீனை போல விடாமுயற்சியோட தோல்விகள் வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் அதை நம்ம இதெல்லாம் கொடுத்து வெற்றி என்ற ஒரு இயற்கை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர வேண்டும், சரியா? இப்போ சிற்பி இருக்காருன்னா சிற்பி கையில் இருக்கக்கூடிய கல், அவர் கல்லில் கையில் உள்ள முடிக்கு எவ்வளவு அடியை தாங்கி வளர்கிறதோ அந்த கல் மட்டுமே என்னவாகிறது, கோயில் கருவறையின் சிலையாகிறது. இல்ல என்னையா அடிக்காதீங்க, நான் அடி வாங்க மாட்டேன், நான் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ந்த கல் அப்படின்ற கல், அதே கோயிலுக்கு படிக்கலாம் மாறும். அப்போ நாம் கோயிலை சிலையாக வேண்டுமா கையிலாக வேண்டுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருமே நல்லாவே தெரியும் இல்லையா, எதை கண்டுபிடிச்சார், ஒளி. உலகின் முதல் ஒளி கொடுத்த ஆதி பகவன், இரண்டாவது உலகிற்கு ஒளியை கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த ஒளியை கண்டுபிடிக்க மனுஷன் கட்ட தோல்விகள் எத்தனை ஆயிரம் தோல்விகள் இல்லையா, ஆனா கலைஞ்சிட்டாரா, சோர் சோர் கடைஞ்சிட்டாரா, விடாமுயற்சியை கைவிட்டாரா, இல்லையே வெற்றி என்ற இலக்கை அடையும் வரை அவர் முயன்று முயன்று கற்று கற்று கற்ற வெற்றியால் இப்பொழுது நாம் அனைவருமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா. சோ விடாமுயற்சி நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. சரி, நிலைகள் காலநிலை பார்த்திருக்கீங்களா, காலநிலை மிக மிக சிறியது, ஆரம்பிதை காலநிலையிடம் மிக சிறியது, ஆனால் எந்த விதை எவ்வளவு நாட்களுக்கு வளரும் தன்மை கொண்டது என்பதெல்லாம் கிருஷ்ணன்
கூறி பல்லாயிரம் ஆண்டுகள் அனைவருக்கும் நன்மை பயிரும் என்றெல்லாம் நாம் கற்க வேண்டிய கல்வியும் அப்படினால் இருக்க வேண்டும். இது நம்மோடு சென்று விடக்கூடாது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து அடுத்த தலைமுறைகள் என்னவாக வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயன்பாடுள்ள கல்வி நம்மிடம் இருக்க வேண்டும். சரியா? ஒரு குரல் வெள்ளத்தனையரு மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையரும் உயர்ந்து. இது ஒரு திருக்குறள். இதனுடைய இன்னொரு சிறப்பு கலாமையாவுக்கு மிக பிடித்த ஒரு குரல். இதனுடைய தீவிரம் என்ன? ஒரு குளத்தில் உள்ள ஒரு தாமரை மலர் குளத்தின் நீருக்கேற்ப தன்னுடைய தந்தை என்ன செய்கிறது, நீங்கிக் கொண்டே செல்கிறது. குளத்தில் ஆழம் குறைவாக இருந்தால் அதற்கேற்ப, குளத்தின் ஆழம் அதிகமாக இருந்தால் அதற்கேற்ப. சரியா? அதே போல நம்மளுடைய உயர்ந்த எண்ணமும் சிந்தனையும் மேலும் மேலும் உயர உயர நமக்கு எப்படி இருக்கோம், உயர்ந்த மனிதர்களாக சமுதாயத்தில் இணைந்து நிற்போம் அல்லவா? எனவே யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் என்பது என்ன? பண்பு. ஆட்டிடியூட் என்பது என்ன? உயரம். உன்னுடைய பண்பு, உன்னுடைய குணநலனே உன்னுடைய உயரத்தை தீர்மானிக்கிறது சமுதாயத்தில். சரியா? நிலம் எவ்வளவு அழகான ஒரு துணைக்கோள். பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் பௌர்ணமி, பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் அமாவாசை, இதுல வளர்க்கிறை தேங்கரை பார்ப்பதற்கு எவ்வளவு அமியமான ஒரு கோள். அதற்கு ஒளி எங்க இருந்து கிடைக்கிறது? எங்கிருந்து கிடைக்கிறது மாணவர்களே? சூரியனிடமிருந்து கிடைக்கிறது. கரெக்டா? ஆனா நிலாவுக்கே ஒளியை தரக்கூடிய மிக முதன்மையான ஒரு பொருள் எது? சூரியன். நாம் நிலாவை போல் கடன் வாங்கி ஒளியை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது சூரியனை போல் ஒரிஜினலாக நம் அடுத்தவர்களுக்கு ஒளியை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமா? சூரியனை போல் இருக்க வேண்டும். நாம் கற்றக்கூடிய கல்வியானது அடுத்தவர்களுக்கு முழுமையாக பயன்படக்கூடிய அளவே நாம் சூரியனாக ஒளிர வேண்டும். சோ நீங்க கிவர் ஆஃப் லைட்டாக இருக்க வேண்டிய ஒழிய ரிசீவர் ஆஃப் லைட்டாக இருக்கக்கூடாது. சரியா? அடுத்தது கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை மொத்த செல்வங்கள் என்று கேட்டால் என்ன என்று சொல்வீர்கள்? ஒரு பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்க்கும் பொழுது என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க்கை. பதினாறு ஆகிய செல்வங்கள் தலை சிறந்த ஒரு செல்வம் எதுவுமா? கல்வி செல்வம். ஆகவேதான் வள்ளுவர் கூறுகிறார், கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி மட்டுமே உன்னை உயர்க்கும் ஒரு ஆயுதம் வளர்கிறார்கள். அடுத்ததாக சோசியல் மீடியா. வர வர நாங்கள் ஆசிரியர்களா அதுதான் பேசுவோம் இல்லையா? ஏன்னா உங்களை பலமானவர்களாகவோ பலவீனமானவர்களாகவோ ஆக்குவது எது மட்டும்தான்? சோசியல் மீடியா. சரியா? அதில் எவ்வளவு சுவாரஸ்யமான அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் உள்ளது தெரியுமா? ஆனா நாம் இதை நோக்கி பயணிக்கிறோம், பலவீனமான விஷயங்களை தேடி மட்டுமே இல்லையா? எதினெல்லாம் நம்மளோட குழந்தையை கழிக்கலாம், எதினெல்லாம் நம்மளுடைய நேரமே வீணாகலாம், அதே மட்டுமே நம்மளுடைய போக்கஸ் இருக்கே ஒழிய நாம் பலமான நம்மளுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு? உதாரணத்துக்கு சேஃப்டி பின் தெரியுமா? சேஃப்டி பின் பேரே பாருங்க, சேஃப்டி பின். சேஃப்டி காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பின். சரியா? 1847 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 48 அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. இப்பொழுது வரை அதனுடைய மாடல் மாறவில்லை. அப்படி என்றால் அந்த சேஃப்டி பின்னை கண்டுபிடித்த அறிவியலாளர் அதை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு நேர செலவு மேம்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? நாம் நிரந்தரம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த சிசர் எடுக்கலாமே, கதை கொடுக்கும் சிசர் என்னென்ன மாடல்ல இருக்கு? பார்பர் ஷாப்ல போய் பாருங்க, அவருக்கு எந்த மாதிரி இருக்கும். நீங்க அம்மா கிட்ட பால் பாக்கெட் கட் பண்றது சிசர் பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். மாணவர்களான உங்க கையில ஏதாவது நோட் புக் கட் பண்றது பாருங்க, அதனுடைய ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றாடு போல மாறுதான். கையில கிட்ட உள்ள சிசர் சைஸ் பெருசா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த சிசரை வடிவமைக்க ஒரு அறிவியலாளர் எந்த அளவு முயற்சி செய்கிறார்? இதெல்லாம் எங்க போய் தேடும்? நானே இதெல்லாம் எங்க போய் தேடலாம்? அதுவே சோசியல் மீடியால தான். அப்போ பலவீனமான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறது, அதே நேரத்துல பலமான விஷயங்கள் உங்களுடைய அறிவு பெருக்கக்கூடிய விஷயங்களும் சோசியல் மீடியாவில் இருக்கு. அதை நோக்கி நாம் பயணிக்கிறது. சரியா? இன்னும் சொல்ல போனால் ஏன், எதற்கு, எப்படி அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய பல வழக்கம் நம்ம கிட்ட நிறைய கேட்கணும். எது கேட்கும்? கேட்கணும், கேள்வி கேட்கணும். இது ஏன் வந்துச்சு அப்படிதானே ஐன்ஸ்டீன் கேட்டாரு. என்ன கிடைச்சது நமக்கு?
என்ன கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் ஏன் போல என்ன கிடைச்சது? உலகத்திற்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடைச்சதா? சோ அதே போல நிறைய கேள்வி கேட்கும் மரத்தை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது உனக்குமே நண்பனா எதிரியா, அதை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். உனக்குமே நண்பனா எதிரியா? எப்படி தான் எல்லாம் அறிஞ்சு பண்ணிக்க அலாரம் எல்லா வீட்லயுமே சில பேர் ஆளுமை கூட அடிக்கலாம் இல்லையா? அலாரம் அடிச்ச உடனே அலாரம் அடிப்பதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னாடியே உனக்குள்ள ஒருவன் உன்னை எழுப்பி விடுகிறான் என்றால் உனக்குள் உள்ளவன் நல்லவன் நண்பன். 5 மணிக்கு அலாரம் அடிச்சு அதான் கொண்டு வந்தால் கூப்பிடாமல் எங்களை சொல்லாம இருக்கீங்களா? அறியாது. அவன்தான் உங்களுடைய முதல் எதிரி. அவனை என்ன பண்ணலாம்? அறியோடு அறிவிக்கணும். உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பவனே யாரு? ஒன்றதா இருக்கான். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சரியா சூஸ் பண்ணிக்கணும். நாம நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளை எப்படி நாம் செயல்படுத்துவது, அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு பக்குவம் என்பது அவசியம். சரியா? ஒரு விளையாட்டு வீரர், குறிப்பாக ஓட்டு பந்தய வீரர், இந்த ஓட்டு பந்தய வீரர் ஒரு பள்ளி அளவில் மிக அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இவனை போல யாரும் நம்மளுக்கு ஓடவே முடியாதுப்பான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாணவன். உட்டா இவனை அடுத்து நம்ம ஒலிம்பிக் லெவல்ல கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கான். ஒரு போட்டி நடக்கும், பொதுமக்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் உலகம் போல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டான். அவனுடைய ஆசிரியர் மட்டும் கை தட்டவே இல்லை. மாணவனுக்கு ஒரே கஷ்டம், என்னதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடணும், நம்ம ஆசிரியர் நம்மள வந்து பாராட்டவில் கை தட்டவே இல்லை. போய் ஏனாம் ஏன் யார் எனக்கு கை தட்டல? அவர் சொல்றாரு, நீ இதுல ஓடி விளையாடி ஜெயிக்கிறேன் பெரிய விஷயம் இல்லை. இப்ப நான் ஒரு போட்டி கேட்கிறேன், அதுல வின் பண்ண முடியுமா சொல்லுங்க? நான் வின் பண்றேன். 70 வயது நிறைந்த ஒரு முதியவர், கண் தெரியாத ஒரு பெண்மணி, ரெண்டு பேரை கூட்டிட்டு வராது அந்த ஆசிரியர். இவங்களோட சேர்த்து நீ ஓடி ஜெயிக்கணும். ஊர் மக்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க, என்ன இந்த ஆசிரியர் வைத்தியத்தை முடிச்சுச்சா? வயசானே 70 வயசானதாக எப்படி ஓட முடியும்? கண்ணே தெரியாத ஒரு பெண்களை எப்படி ஓட முடியும்? இவ்வளவு பெரிய ஒரு சாம்பியனோட அவங்கள ஓட சொல்லாதே. சரிங்கய்யா, நீங்க சொல்றீங்க மாற்றுவர்கள் நான் ஓடணும், ஆனா ஒரு ரூல்ஸ் தம்பி, அவங்களோட சேர்ந்து தான் நீ ஓடணும், அவங்கள வீட்டு முன்னாடி ஓடணும் அப்படின்னு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் சொல்றாரு. ஊர் லீடர் சரி எவ்வளவு நேரமும் ஓடிப்பாங்க அப்படின்னு அடிமையில் அடியை திரைத்து இருவரையும் கையை பிடித்து பொறுமையாக ஓட்டங்கள் உடம்புடையவில்லை. நடந்தே தான் சென்று 100 மீட்டரை தாண்டிவிட்டு திரும்பி பார்க்கலாம். ஐயா மட்டும் அவ்வளவு என்கரேஜா கிளாப் பண்றாரு. அப்ப அவங்க எல்லாம் அவர் திரும்பி என்ன நடிச்சிருந்த ஆசிரியர்கள் பாக்குறாங்க. ஓடி வந்து கேட்கிறான், ஐயா இப்ப என்ன கேட்க சொல்றீங்க? இப்பதான் மாணவனையும் உண்மையான மாணவன், நாம் கற்ற கல்வி நம்மளோட முடிந்தவங்க போய்கிறது இல்லை, அடுத்தவருக்கும் பயன்பட வேண்டும். எப்ப அடுத்தவங்களையும் கூட்டிட்டு நீங்க போட்டியில வின் பண்ண நினைச்சீங்களோ இப்ப நீங்க கற்ற கல்வி முழுமை அடைந்தது அப்படின்னு அந்த ஆசிரியர் அம்மா பாராட்டினார். அப்படின்னா நாம கற்ற கல்வி எப்படி இருக்க வேண்டும்? கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு சின்ன கதை. இப்ப நம்ம சோசியல் மீடியாவில் தேடுவோம்ல, இப்ப நான் சொல்ற நபர் பத்தி இன்னைக்கு போய் நீங்க தேடி பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுட்டிங் ஆன் இந்தியான்னு சொல்லக்கூடிய சரத்பாபு ஏழுமலை அப்படிங்கிற ஒரு பர்சன், ஜஸ்ட் 44 வயசு தான் அவருக்கு. சரியா? சென்னையில மலைப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்து வந்தவர் தான். ஏன் அவர் குடும்பம் அடுத்த வேலை சாப்பாடே இல்ல, அப்பா வேலைக்கு போறதுல அம்மா அங்கன்வாடியில சாப்பாடு செஞ்சு போடக்கூடிய அந்த ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள். அந்த வருமானம் போதாததுனால இவ்விட்டு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்க. இவருக்கு அக்காங்களும் இருப்பாங்க. சோ ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி இந்த மாணவன் 3 வயது மாணவனாக இருக்கும் பொழுதுன்னு அம்மாவுக்கு 7 வேலைகள் இப்படி போய் விட்டுட்டு வருது. அதுக்கப்புறம் படிக்க போறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்படி விட்டு சந்தோஷமா காசுறுதி காசுறுதி படிக்க வைக்கிறாங்க. இவன் பாக்குறதுக்கு ரொம்ப தூய்மையாக பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு மாணவனாகலாம் இல்ல, தங்கள் சட்டையெல்லாம் போட்டுருவான், ஒரு லுக்குல அவங்கதான் இருப்பான். ஆனால் கூட படிக்கிற மற்ற மாணவர்கள் கை நல்லா பார்க்க வந்து இறப்பாங்க, பைக்ல வந்து இறப்பாங்க, ரீசான அப்படின்னு வர மாணவர்கள் கிளாஸ்ல எங்க கார் கூட தெரியாது. இந்த மாணவர்கள் சகோதரிகளா கற்போம் எங்க கார் கூட தெரியாது. சரி, இப்ப ஏன் நாட்கள் கடந்து ஒரு நாள் சோசியல் சயின்ஸ்ல 100 வாங்கினான். ஆசிரியர் அவனை எழுப்பி ஒரே கிளாஸ் அப்பதான் கிளாஸ் இருக்கிற மத்த மாணவர்கள் இப்படி ஒரு பையன் திருப்பி பாக்கிறாங்க. ஒரே சந்தோஷம், அப்ப கிளாஸ் போனவாட்டாரு இல்லையா, பெரிய ஆளுநர் வாழ்க்கை இல்லையா, கல்வி இருக்க போதுமா எல்லாம் ரொம்ப கஷ்டமாங்களா, விடமாட்டம்
உட்கார்ந்து படிச்சு அப்ப இருந்து ஆரம்பிச்ச அனைத்து பாடங்களிலும் அவர் தான் முதல் மதிப்பெண் எடுத்து கொண்டே வந்தான். சரி, ஸ்கூல்ல எல்லாம் அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்து சொன்னான். வீட்டுல போனா சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டம், கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கும், இந்த ஷேர் பண்ணி அப்பா அவங்களுக்கும் இந்த சருப்பாக்கும் அம்மா கொடுத்து தண்ணி குடிப்பாங்க. உடனே அது போது சருப்பாக்கு நினைச்சிருக்காரு, அம்மாவுக்கு தண்ணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, நம்ம பெருசா வேலைக்கு போய் அம்மாவுக்கு நிறைய தண்ணி வாங்கி வரணும்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையான காரணமா அதுக்கு அப்புறமா அவருக்கு தெரிய வந்து தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறு நடத்தி பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க. ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும் போதுதான் தெரியுது, அம்மா தண்ணி குடிச்சது ஆசையால் அல்ல பசியால், இருக்கிற சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மா தண்ணி குடிச்சிருக்காங்கன்னு பெருசாக பெருசாக அறிவு அவருக்கு தெரிய வந்து பத்தாம் வகுப்பு பள்ளியில் முதல் மதிப்பெண் எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி படித்து படித்து பள்ளியின் முதல் மதிப்பெண் கவனச்சிதர்களே வரலையா, எப்படி படிச்சு பசுமான் வாங்கன்னு கூட படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கேட்கிறாங்க. அது சொல்ற அவரு எங்க வீட்டுல ஒரே ஒரு சீமன் அவர் தான், அந்த விளக்கம் என் பாட புத்தகத்துக்கு மட்டும்தான் எரிச்சல் கொடுக்கும், எனக்கு வேலைக்கு வரல எங்க வீட்டுல இருக்கும் வீட்டுல எனக்கு தெரியாது இருந்து, அதனால என் போக்கஸ் ஃபுல்லா எங்க இருந்துச்சு பாடப்புத்தகத்துக்கு மேலதான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு உங்க வீட்டுல நிறைய லைட் இருக்கும், நிறைய ஃபேன் இருக்கும், டிவி ஓடும், நிறைய வேலைக்கு பாப்பீங்க, கவனச்சிதர்கள் இருக்கும். எனக்கு கவனச்சிதர்களே தெரியும், ஏன்னா தெரிய வச்சு எங்க மட்டும்தான் இருக்கும், என்னுடைய பாட புத்தகத்தில் எனவே நான் போக்கஸ் பண்ண படிச்சேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க அப்படின்னா ஒரே பெருமை ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும். அப்புறம் டுவெல்த்து டுவெல்த்து வரும்போது கொஞ்சம் தீவிரமா அவருக்கு லைட்டா இருக்கு, என்ன டென்த்ல இருக்கிற ஒரு இது நமக்கு இல்லையே. அப்புறம் யோசிச்சாரு, ஓ நமக்கு கொஞ்சம் வசதி வந்துச்சு, என்ன வசதினா அடுத்த பாயிட்டு தலைவாணி இருக்கு போதிக்க போட்டு இருக்கு, அதனாலதான் ரொம்ப தோணும் தோணுது. அம்மா கிட்ட சொல்லி அம்மா இனிமேல் இதெல்லாம் வேணாம், இனிமே நான் பரையணும் பட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காரோம். 12 மணி ஆகாத குழு ஒன்றும் தாங்க முடியல, தூங்க அவர்கள் எழுந்துச்சு உட்காந்து சரி போய் படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு விடிய விடிய உட்காந்து படிக்கணும். எவ்வளவு ஞாபகம் படிக்கிறாங்க அவருக்கு படித்து பார்ப்போம். கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகளையும் பயன்படுத்தும் போது 12வது பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். அதன் பிறகு காலேஜில் பிஸ்பிலானி யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கும்போது இவருக்கு ஒரு வைராக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஸ்பிலானி யூனிவர்சிட்டி ராஜஸ்தான்ல இருக்கு சரியா? இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்க போறேன், அதுல என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு போறேன். அந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும், அதுக்கும் வந்து என்ன தேவை பணம் தேவை, அங்க அம்மா சேர்த்து வச்சு கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்ச நகைகளை வச்சுட்டு பையனை வந்து யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வண்டா இருப்பாங்க, வெறும் 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சவர் இப்போ மில்லியனர் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவின் விரல்விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர் வரிசையில் சரத்பாபு ஏற்படையும் ஒருவர், வயது வீரம் 44. எதன் மூலமாக அவர் இந்த லட்சம் சத்தம் கல்வி மூலமாக மட்டுமே, எந்த வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு மாணவருக்கும் கல்வி ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைத்து அதை அவன் பயன்படுத்தி இவ்வளவு பெரிய வாழ்க்கை முன்னேறுகிறார் என்றால் நமக்கு எத்தனை வசதி வாய்ப்புகள். அவன் நம்மளா எப்படி படிக்கணும் யோசிச்சு பாருங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளவு பார்த்து 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 செய்யறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம்ல ஒரு கேள்வியே இன்னைக்கு ஒரு படம் அமைக்கிறேன். எதையும் மாணவர்களே நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய பயணம் எதை நோக்கியது, ஒரு இடத்தை தீர்மானிச்சு அந்த நாம் எங்கேயே செல்கிறோம் என்ற கேள்விக்கான பதிலை நீங்கள் இன்னைக்கு முடிவு செய்து அதை நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் செய்வீர்களா? அப்படி செய்வீர்களானால் உங்கள் தாயும் தந்தையும் எவ்வளவு பெருமைப்படுவார்கள், தாயின் பெருமை எவ்வளவு பெரியது. நீங்கள் பொழுது பெரியவர்களும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் ஒரு குழந்தையை பெருமளவு கூட இல்லாத ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அம்மாவுக்கு உங்களோட வெற்றியை பார்க்கிறது இல்லையா? மகன் தந்தை காசு உதவி இவன் தந்தை என்ன சான் கொரிய சொல் அத்தனை பேர் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மகன் சென்றான், இதை விட பெருமை உங்க தகவல் அது வேற என்ன சொல்லு பார்க்கலாம். இந்த ரெண்டு பெருமையை உங்க கரைச்சு கொடுக்கலாம். நாங்க பின்னாடி இருந்து அழகா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு கூடிச்சு போயிட்டு இருக்கோம், ஏன்னா நாங்க உங்களுக்கு சிறந்த அரசியலையா கண்டிப்பா. கடைசியாக ஒரே ஒரு பாடலோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாடும் தந்தை அவர் நடமாடும் தெய்வம், அறிவுறுத்தும் தந்தை வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, உருவாகும் நல்ல எதிகாலம் என்று, உருவாகும் நல்ல எதிகாலம் என்று, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை
பயன்படுத்த
எப்போதும் உங்களை ரோமானியர் படியில் உயர்த்தது. அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒழுக்கத்தை கைதங்கள் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களும் மனமும் ஒரு வெள்ளைக்கால் பொருள் மாணவர்கள் இந்த வயசுல ஒரு என்ன கட்டணங்களோ சில விஷயமா என்ன இருந்தது. ஒவ்வொரு மாணவர்களின் மனதிற்கும் ஒரு வெள்ளைக்கால்களை ஏற்படுகின்ற நல்ல வார்த்தைகளை போடுறது, நல்ல சொற்களை போடுறது, நல்ல சொற்கள் இப்போ நம்ம அந்த வெள்ளைக்கால்களில் இருந்து அவர்கள் சொற்களமாக உருவாக்குகிறோம். நல்ல வார்த்தைகள் நல்ல சொற்கள் மனதில் நீங்கள் சமுதாயத்தில் நல்ல மாணவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் உருவாக்கப்படுவீர்கள். சோ அது மட்டும் இல்லாம நீங்கள் பெரியவர்களை மதித்து சிறுவர்களையும் மதித்து நீங்க அனுசரிச்சுனாலே நீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன சிறப்பம் சமுதாயத்தில் உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம். நாம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை எப்படி போகும் நாம நமக்கு ஒரு ஒரு இலக்கு நம்ம கண்டிப்பா நிர்ணயிக்கணும், நிர்ணயிச்சிருக்கணும். நிர்ணயிச்சுதான் நீங்க வந்தீங்க இல்லையா? நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இலக்கு இல்லாம நம்மளால இந்த குணமும் இருக்க முடியாது. அது பதினெட்டாவது ஒன்பதாவது பத்தாவது சொல்லாமல் முடியாது. இலக்கு இலக்கில் நாம் எப்படி இருப்போம்னா மாணவர்களையும் ஒரு இயல்புகளை பொருள் நமக்கு இருக்க வேண்டும். சோ வாழ்க்கை ஒரு இலக்கு ஒன்றை கருத்தில் கொண்டு அது இலக்கை அறிய முயற்சிக்க வேண்டும். சோ மனதில் தன்னம்பிக்கை எனும் இருப்பது நிரம்பி உயர்ந்த லட்சியம் என்ற வாழ்வில் முக்கியை கொண்டும் வெற்றியை அறிய வேண்டும். ஒரே மாதம் சிந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு
காரணப்படி ஒரு செயல செய்யாம இருக்கக்கூடாது. ஒரு தவறுகளை அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துல நம்ம அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா நம்ம விடாம முடியும். சோ அந்த இலக்கை நம்ம ஈஸியா அறிஞ்சிட முடியும். சரிங்களா? ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு செயல் செய்யும்போது மற்றவரை காட்டிலும் ஒரு நுண் உதாரணங்கள் அவருக்கு செயல் சிந்திக்கும் பேர் மேம்பட வேண்டும். அவருடைய செயல் வந்து தனித்தனியாக நம்மளால இயக்க வேண்டும். சரிதா? வெற்றி உனக்கு எப்பொழுது வெற்றிதான் கிடைக்கும். சோ அந்த இயக்க நோக்கி நீ போயிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்திற்கு நீ அறிய முடியாத எல்லை ஒன்று எதுவுமே கிடையாது. மாணவர்கள் சமுதாயம் மாணவர்களுடைய நல்லா பிரச்சனை இருக்கும். நம்மளால சிந்திக்கிறதே சரியா சிந்திக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பதில் பிரச்சனை தான் இருக்கும். பிரச்சனை வடிவம் சொன்ன மாதிரி பிரஷ்ட அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் புதுசா யோசிக்க திங்க் பண்ணுங்க. நம்ம என்ன வாழ்ந்து போறது? சோ இந்த உலகத்திற்கு நீ அறிய முடியாத எல்லை என்ற ஒன்று கிடையாது. அறிய முடியாத எல்லை என்றை எல்லை என்ற ஒன்றை இருக்கிறதா இருக்கிறதா என்பதை ஒரு மனது சொல்கிறதா என்றால் இல்லை. இப்போ நீங்க ஒரு எல்லை அறிவும் ஒவ்வொரு நாளும் அந்த இருக்கிற நிர்வகிச்சு அதுதான் நீங்க இடம் பண்ணீங்க. ஒரு இடத்துல வேணாம் அந்த எல்லைக்கு சேர்ந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மனசு மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மனம் மட்டும்தான் பேசும். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளையோ இல்ல ஒரு ஓட்ட பதிவா இருக்கு இல்ல ஒரு ஏதாவது கோர்ஸ் இருக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு ஏதாவது செயல் இருக்கு பஸ் நாம கண்டிப்பா வந்துதான் நம்மளால வின் பண்ண முடியும் வின் பண்ண முடியாது. இப்போ இதுல எந்த அதிகமா பாசிபிலிட்டி நிறைய அந்த திறமைகள் எல்லாமே அடுத்தவங்க செஞ்சுவாங்க அடுத்தவங்க தப்பா நினைச்சுவாங்க கத்துக்கோவில தப்பா நினைச்சுவா பத்துல ஒருத்தரும் தப்பா பேசுவான். இந்த மாதிரியான எண்ணங்களெல்லாம் போட்டி போட்டு ஸோ உங்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அந்த இலக்கை நோக்கி நீங்க யாரும் திரும்பி பார்க்காம இனமே ட்ராக்ல போயிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன வெற்றி நிச்சயம். முதலாவது நம்ம ஈட்டு சீ போகி தாவர்கள் தங்களுடைய
பரப்பவழி என்னை பரப்பவழி உன்னை புகழ்வதற்கே இந்த உலகில் பிறப்பிடுத்தேன். எங்கள் பள்ளியின் மேலாளர், செயலாளர், தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், அறிவுக்குரிய ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவி மாணவிய செல்வர்களுக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையை. அறிவுக்கு எல்லை உண்டு, ஆனால் அறியாமைக்கு எல்லை இல்லை. எல்லையற்று ராமித்திருப்பது நான் அறியாமை என்று நாம் கருதும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எந்த நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சொர்க்கம் நரகம் என்ற இறப்புக்கு பின்னாலே விண்ணுலகில் இருப்பதாக நினைக்கிறீர்களே. உங்கள் சொர்க்கமும் நீங்கள் தான், உங்கள் நரகமும் நீங்கள் தான். எனவே எதை பற்றும் நீங்கள் வாழ்க்கையில் அஞ்ச தேவையில்லை. ஒரு இடத்திற்கு சென்று ஏதாவது ஒரு அனுபவம் பெறாமல் நாம் திரும்பி வருகிறோம் என்றால் நாம் அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்திற்கு சென்று ஏதாவது ஒரு புதிய மாற்றம், ஏதாவது ஒரு அனுபவம் பெற்று நமது வாழ்க்கையில் வர வேண்டும். என இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு நல்லதை புரியவைப்பது கடினம், சுலபமா? கடினம். ஆனால் கெட்டதை புரியவைப்பது சுலபம். அதற்கு சான்றது சான்றே, ஒரு தாய் தன் மகனை அறிவாளியாக்குவதற்கு 20 ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கிறாள். ஆனால் தன் மனைவியோ கணவனை முட்டாளாக்குவதற்கு 20 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறாள். ஆடுகளும் மாடுகளும் காலால்தான் நடக்கிறது, நாமும் காலால்தான் நடக்கின்றோம். ஏன் அதை மட்டும் கால்நடை என்கின்றோம், நம்மை மனிதர்கள் என்கின்றோம்? நாம் பள்ளிக்கு செல்லும் போதே யாராவது ஒருவர் நீ எங்கே போகிறாய் என்று கேட்டால் நாம் சொல்வோம் பள்ளிக்கு என்று. நம் மனம் சொல்லும் போக்கில் செல்வதால் நம்மை மனிதர்கள் என்கின்றோம். ஆனால் ஆடோ மாடோ மற்றவையோ அதற்கு மனம் இல்லாத காரணத்தால் தன் கால் போகும் போக்கில் செல்வதால் அதனை கால்நடை என்கின்றோம். இந்த உலகில் பதில் அருந்தாமல் இல்லை, ஒருவனால் இருக்க முடியும். ஏனால் ஏனெனில் அதை இருப்பவன் பணக்காரன். ஆனால் உணவு உண்ணாமல் ஒருவேளை கூட இருக்க முடியாது, ஏனெனில் அதை தயாரிப்பவன் ஏழை என்கின்ற விவசாயி. பரமாற்ற குருக்கரை காட்டிற்கு ஒரு அரசன் தன்னுடைய 2 காவலர்களை அழைத்துக் கொண்டு வேட்டைக்கு சென்றான். அப்பொழுது தன்னுடைய மரக்கிளையில் பட்டு தன்னுடைய மணிமகுடமானது கீழே இருந்ததாம். அப்பொழுது காவலர்கள் பார்த்துக் கொண்டு அமைதியாக வந்தாராம். சிறிது தூரம் சென்று அரசர் கேட்டதும் என்னுடைய மணிமகுடம் எங்கே என்று கேட்டதும் காவலர்கள் 3 மைல் தூரத்திற்கு முன்பே அது கீழே எடுத்து விட்டது, அதை நீங்கள் பார்க்கவில்லையா அரசு என்று கூறினார்களாம். அதற்கு அரசு கூறினால் அது மணிமகுடம் இருந்தால் அதை எடுக்க தெரியாது அவர்களுக்கு. இனிமேல் எது இருந்தாலும், எது கீழே இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து வந்து என்னிடம் காட்ட வேண்டும் என்று கூறினார்களாம். பின்பு அரசர் பேர் காவலாளி பேர் ஓட்ட சொன்னாராம். பின்பு குதிரையானது சாணம் போட்டதாம். அந்த சாணத்தை எடுத்து வந்து அரசரிடம் கொடுத்தார்களாம். பின்பு அந்த அரசர் வந்து யாரை கேட்டானே, நான் சொன்னதை கேள், நான் எதையெல்லாம் கீழே இருந்தால் எடுக்க வேண்டும், எதையெல்லாம் கீழே இருந்தால் எடுக்கக்கூடாது என்று சீட்டு எழுதி தருகிறேன், அதை படித்து நீ எடுப்பாயாக என்று கூறி அந்த காவலாளியை மீண்டும் ரதத்தை ஓட்டு கொள்கிறானாம். பின்பு அந்த ரதமானது மலைச்சருகில் ஏற அரசரானவர் பள்ளியில் சக்கரம் தனிப்பட்டு கீழே எழுந்தாராம். பின்பு அந்த சீட்டிலே எடுத்து பார்க்கிறாராம் காவலாளி, அந்த சீட்டிலே அரசன் இல்லை என்று தெரிந்ததும் அந்த அரசனை விட்டு நாளை திரும்பி காவலர்களே அரசர். ¡Gracias!
இப்பள்ளியில் குறிப்போல் தாங்கிக் கொண்டிருக்கும் மேலாளர் அவர்கள், காவலர் அவர்கள், முதல்வர் அவர்கள் மற்றும் பிற நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மார்க்கும் வரல ஒன்றும் வரல என்று நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் தருவாய் எங்களை ஊக்குவிக்கும் மாதிரியை பெருமக்களுக்கு ஒரு இதான்
ويقولون أنهم يحاولون
ولكن يجب ان يكون هناك